வணக்கம் மாணவர்களே, இந்த காணொளியில நமக்கு கொடுத்திருக்க கணக்கு என்னன்னு பார்க்கலாம். ரகுவரன் தனது இறுதி ஆண்டு திட்ட அறிக்கை சமர்ப்பித்தல் தேர்விற்காக ஓர் ஆராய்ச்சி மேற்கொள்கிறார். அதில் பாடப்பிரிவு வாரியாக பட்டதாரிகள் எவ்வளவு ஊதியம் ஈட்டக்கூடும் என்ற வரைவை தயார் செய்கிறார். அதில் சில சுவாரஸ்யமான தகவல்களை கண்டறிகிறார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பயின்ற நிலவியல் பாடப்பிரிவு பட்டதாரி செந்தில், அவர் ஒரு பிரபல கூடைப்பந்து விளையாட்டு வீரர். அடுத்துதான் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கட்டிடக்கலை பொறியியல் தொழில்நுட்பம் பயின்றவர்கள் மூன்று பட்டதாரிகள் மட்டுமே. அந்த மூவரும் ஒரே அலுவலகத்தில் ஒரே விதமான பணி செய்கின்றனர், ஒரே அளவு ஊதியம் பெறுகின்றனர்னு கொடுத்திருக்காங்க. அடுத்துதான் சென்னை பல்கலைக்கழகத்தில் நிதி மேலாண்மை பயின்ற 35 பட்டதாரிகளில் 32 பட்டதாரிகள் அதிக ஊதியம் பெறும் ஆலோசகர் பணியில் உள்ளனர், மற்ற 3 பட்டதாரிகள் வேலை இல்லாதவர்களாக உள்ளனர். அடுத்து நமக்கு இங்கே கேள்விகளும் கொடுத்திருக்காங்க. முதல் கேள்வி, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பயின்ற நிலவியல் பாடப்பிரிவு பட்டதாரிகள் ஈட்டும் ஊதியத்தின் இடைநிலை அளவு, ஆங்கிலத்தில் இதை மீடியன்னு சொல்லுவாங்க, சராசரி அளவை விட, சராசரிங்கிறது ஆங்கிலத்தில் மீனன்னு குறிப்பிடுவாங்க, இந்த சராசரி அளவை விட டேஷாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டேஷ் அப்படிங்கிறதுல சில தெரிவுகளும் கொடுத்துருக்காங்க, அதாவது சில சாய்ஸஸும் கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன், ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், அதாவது குறைவாக இருக்கும், சமமாக இருக்கும், அதிகமாக இருக்கும்னு சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேள்வி, பெரியார் பல்கலைக்கழகத்தில் கட்டிடக்கலை பொறியியல் தொழில்நுட்பம் பயின்ற பட்டதாரிகள் ஈட்டும் ஊதியத்தின் இடைநிலை அளவு சராசரி அளவை விட டேஷாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது கேள்வியா, சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்ற நிதி மேலாண்மை பாடப்பிரிவு பட்டதாரிகள் ஈட்டும் ஊதியத்தின் இடைநிலை அளவு சராசரி அளவை விட டேஷாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க இடைநிலை அளவையும் சராசரி அளவையும் ஒப்பிட்டு பார்த்து சொல்ற மாதிரி மூன்று விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எழுதி பார்க்கணும். இந்த கேள்வியை அப்படியே ரஃப் நோட் பகுதிக்கு காப்பி பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒன்று ஒன்று பார்க்கலாம். முதல் கேள்வி, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பயின்ற நிலவியல் பாடப்பிரிவு பட்டதாரிகள் ஈட்டும் ஊதியத்தின் இடைநிலை அளவையும் சராசரி அளவையும் ஒப்பிட்டு பார்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று குறிப்பிட்டிருக்காங்க, செந்தில் என்பவர் நிலவியல் பாடப்பிரிவு பயின்ற பட்டதாரின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களோட ஊதியத்தின் பரவல், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு எண் கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த புள்ளி ஊதியம் 0 குறிப்பிடுறதா எடுத்துக்கலாம், இந்த புள்ளி 50,000 குறிப்பிடுறதா எடுத்துக்கலாம், இந்த புள்ளி 100,000 குறிப்பிடுறதா எடுத்துக்கலாம். இங்க செந்தில் என்பவர் பிரபலமான கூடைப்பந்தை விளையாட்டு வீரர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவருடைய ஊதியம் கண்டிப்பாக கோடிகளில் தான் இருக்கும். அதை நம்ம இந்த எண் கோட்டில் தொடர்ச்சியாக காமிக்க முடியாது, அதனால இந்த கோட்டை நான் பிரேக் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். அவருடைய ஊதியத்தை இங்கே குறிப்பிட்டுக்கலாம், 1 கோடியோ 2 கோடியோ. இந்த ஊதியத்தின் பரவலை ஒரு நிகழ்வின் செவ்வகமாக வரைஞ்சி கூட காமிக்கலாம், இல்லைன்னா புள்ளிகளாக குறிப்பிட்டு கூட காமிக்கலாம். இங்கே நம்ம புள்ளிகளாக குறிப்பிட்டுக்கலாம். நிலவியல் பாடப்பிரிவு பயின்ற அனைத்து பட்டதாரிகளின் ஊதியத்தையும் குறிப்பிடுறதா எடுத்துக்கலாம். அவங்க கல்லூரி படிப்பு முடிக்கும் போது அதில் ஒரு சிலர் 50,000 ஊதியம் வாங்குபவர்களாக குறிப்பிட்டுக்கலாம், இன்னும் ஒரு சிலர் அதுக்கும் அதிகமாக ஊதியம் வாங்குபவர்களாக இருக்கலாம், இன்னும் ஒரு சிலர் அதுக்கும் அதிகமாக ஊதியம் வாங்குபவர்களாக கூட இருக்கலாம், ஒரு சிலர் 50,000 குறைவாக ஊதியம் வாங்குபவர்களாக கூட இருக்கலாம், இன்னும் குறைவாக ஊதியம் வாங்குபவர்களாக கூட இருக்கலாம், ஒரு சிலர் இங்கே கூட இருக்கலாம், ஒரு சிலர் இங்கே கூட இருக்கலாம், ஒரு சிலர் 100,000 ஊதியம் வாங்குபவர்களாக கூட இருக்கலாம், ஒரு சிலர் அதுக்கும் அதிகமாக ஊதியம் வாங்குபவர்களாக கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஊதியமே இல்லாமல் கூட இருக்கலாம், என்ன வேலை தேடிட்டு இருக்கலாம், அப்படியும் ஒரு சிலரை குறிப்பிட்டுக்கலாம். அதே சமயத்தில் செந்தில் என்ற இந்த கூடைப்பந்து வீரர் 1 கோடியோ 2 கோடியோ அப்படி ஊதியம் வாங்குபவராக எடுத்துக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த கூடைப்பந்து வீரரின் ஊதியமானது இந்த ஊதிய குழுவிலிருந்து விலகி இருக்கு. ஆனால் இந்த வேறுபாடு இந்த ஊதிய குழுவின் இடைநிலை அளவை பாதிக்காது, சராசரியை மட்டும்தான் பாதிக்கும். ஏன்னா இடைநிலை அளவுங்கிறது இந்த ஊதியத்தை நம்ம வரிசைப்படுத்தி எழுதினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வர்ற மதிப்பு. அப்படின்னா இந்த ஊதியம் எவ்வளவு அதிகமாக கூட இருக்கலாம், 100 கோடியாக கூட இருக்கலாம், அதாவது எவ்வளவு அதிகமான ஊதியமாக இருந்தால் கூட, இல்லை இந்த பிரிவு இடைவெளிக்கு நடுவில் எங்கே இருந்தாலும் சரி, இவரோட இந்த ஊதியம் இந்த சராசரியை பொதுவான மைய மதிப்பிலிருந்து விலக்கி செல்லுது. அப்படின்னா சராசரி ஊதியத்தை அதிகப்படுத்தும்.
அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த இடைநிலை அளவானது சராசரி அளவை விட குறைவாக தான் இருக்கும். இதை நம்ம குறிப்பிட்டுக்கலாம். முதல் கேள்விக்கான விடை, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பயின்ற நிலவியல் பாடப்பிரிவு பட்டதாரிகள் ஈட்டும் ஊதியத்தின் இடைநிலை அளவு சராசரி அளவை விட குறைவாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது கேள்வியை பார்க்கலாம். மறுபடியும் நம்ம ரஃப் நோட் பகுதிக்கு போகலாம். ரெண்டாவது கேள்வி, பெரியார் பல்கலைக்கழகத்தில் கட்டிடக்கலை பொறியியல் தொழில்நுட்பம் பயின்ற பட்டதாரிகள் ஈட்டும் ஊதியத்தின் இடைநிலை அளவு சராசரி அளவை விட டேஷாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மூன்று பட்டதாரிகள் மட்டும்தான் இந்த பல்கலைக்கழகத்தில் கட்டிடக்கலை பொறியியல் தொழில்நுட்பம் பயின்றவர்கள்னு கொடுத்துருக்காங்க. அந்த மூணு பேரும் ஒரே அலுவலகத்தில் ஒரே விதமான பணி செய்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க, ஒரே அளவு ஊதியம் வாங்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே ஒவ்வொருத்தரும் 50,000 ஊதியம் வாங்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதோட சராசரி மதிப்பு என்னவாக இருக்கும், 50 கூட்டல் 50 கூட்டல் 50, இது மூணால் வகுக்கணும், வகுத்தா 50 தான் இதோட சராசரி, அதாவது 50,000. இதோட இடைநிலை அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும், 50,50,50. இதில் மத்தியில் இருக்க மதிப்பு தான் இடைநிலை அளவு, இதனுடைய இடைநிலை அளவும் 50 தான். அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இடைநிலை அளவும் சராசரி அளவும் சமமாக தான் இருக்கும்னு தெரியுது. இந்த ரெண்டாவது கேள்விக்கான விடை, பெரியார் பல்கலைக்கழகத்தில் கட்டிடக்கலை பொறியியல் தொழில்நுட்பம் பயின்ற பட்டதாரிகள் ஈட்டும் ஊதியத்தின் இடைநிலை அளவு சராசரி அளவுக்கு சமமாக இருக்கும். அடுத்து மூணாவது கேள்வியை பார்க்கலாம். இதுக்கும் நம்ம ரஃப் நோட் பகுதிக்கு போகலாம். மூணாவது கேள்வி, சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்ற நிதி மேலாண்மை பாடப்பிரிவு பட்டதாரிகள் ஈட்டும் ஊதியத்தின் இடைநிலை அளவையும் சராசரி அளவையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த பட்டதாரிகளின் ஊதியத்தின் பரவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாடப்பிரிவு பயின்றவர்கள் 35 பட்டதாரிகள் இருக்காங்க. அவங்களில் 32 பட்டதாரிகள் அதிக ஊதியம் பெறுபவர்கள்னு கொடுத்துருக்காங்க. அதில் 3 பட்டதாரிகள் வேலை இல்லாதவர்கள்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு எண் கூட வரைஞ்சிக்கலாம். இந்த புள்ளி 0 குறிப்பிடறதா எடுத்துக்கலாம். இந்த புள்ளி 50,000 குறிப்பிடறதா எடுத்துக்கலாம். இந்த புள்ளி 100,000 குறிப்பிடறதா எடுத்துக்கலாம். சரி, இங்க 32 பட்டதாரிகள் அதிக ஊதியம் பெறுபவர்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க 100,000 பக்கம் ஊதியம் வாங்குறதா எடுத்துக்கலாம். 1, 2, 3, 8, 9, 13, 14, 18, 19, 22, 26, 27, 31, 32 32 பேரையும் இங்கே குறிப்பிட்டாச்சு. அப்புறம் 3 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுடைய ஊதியம் 0. அந்த 3 பேரையும் இங்கே குறிப்பிட்டுக்கலாம். 1, 2, 3. இந்த முதல் கேள்வியில் பார்த்த இந்த செந்தில் மாதிரி இந்த கேள்வியில் இந்த 3 பேர் இருக்காங்க. இங்கே அவர் அதிக ஊதியம் வாங்குபவராக இருந்தார், இங்கே 3 பேர் ஊதியமே இல்லாமல் இருக்காங்க. அப்படின்னா இவர்களுடைய ஊதியம் சராசரி மதிப்பை பொதுவான மைய மதிப்பிலிருந்து விலக்கி செல்லும், அதாவது குறைச்சிடும். ஆனால் இடைநிலை அளவு பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. இவர்களுடைய ஊதியம் இந்த 0 இருந்தாலும் சரி, இல்லை 50,000 இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிரிவு இடைவெளிக்கு நடுவில் எங்கே இருந்தாலும் சரி, ஆனால் இடைநிலை அளவை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். சராசரியை மட்டும்தான் பாதிக்கும், அதாவது சராசரியை குறைச்சிடும். அப்படின்னா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இடைநிலை அளவானது சராசரி அளவை விட அதிகமாக தான் இருக்கும். சரி, இதையும் எழுதிக்கலாம். மூணாவது கேள்விக்கான விடை, சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்ற நிதி மேலாண்மை பாடப்பிரிவு பட்டதாரிகள் ஈட்டும் ஊதியத்தின் இடைநிலை அளவு சராசரி அளவை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த 3 கேள்விகளுக்கும் நாம் கொடுத்துருக்க விடை சரியான பார்க்கலாம். சரியான விடை